ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கீர்த்தி பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வச்சு எப்படி நம்ம ஹேரை நல்லா க்ரோத் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறையா ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு நிறையா டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாதம் ஆகும் அதில் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு. அதே நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுற எல்லா டிப்ஸுமே ஃப்ளாக்ஸீட் ஜெல் வச்சு பண்ணுறது எல்லாமே 30 days நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த ஃப்ளாக்ஸீடு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஃப்ளாக்ஸீட்னால் ஒன்றும் கிடையாது, ஆலிவ் விதை தான். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், இன்னொன்று நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நிறையா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி ஃப்ளாக்ஸீடை அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது ஒரு ஜெல்லி பதத்துக்கு வரும், நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி அந்த பதத்துக்கு வரும். அந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்படி வடிகட்டியில் நம்ம பிளாஸ்டிக் வடிகட்டிலலாம் அது இதாகாது. அப்படி இருக்கப்ப நீங்கள் இரும்பு வடிகட்டி அந்த மாதிரி வச்சு அந்த ஜெல்லை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நல்லா அதை புழிஞ்சிங்கன்னா ஜெல்லு மட்டும் தனியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அதை ஒரு கண்டெய்னரில் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். கை பண் போட்டு எடுக்காமல் ஸ்பூனில் அந்த மாதிரி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறப்ப 1 மந்த்துக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனா, வீக்லி 2x or 3x, அதாவது வாரத்தில் 2 or 3 நாள் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வரப்போ 30 days நம்ம ஹேருக்கு நல்லா க்ரோத் ஆகும். அந்த க்ரோத்தை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க, நீங்களே நிறையா பேருக்கு சஜஷன் பண்ணுவீங்க. நமக்கு நிறையா பேபி ஹேர்லாம் அதில் நல்லா க்ரோத் ஆகும். எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஒரு 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா குழச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் ஒரு காட்டன் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் கூட நல்லா அப்ளை பண்ணலாம். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறப்ப நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாமல் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிஷனர் போடணுங்கிற அவசியமே இல்லை, நார்மலாகவே அது ஹேர் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே இதில் நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு யூஸில் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே ஒரு 7 days, 3 to 7 days நல்லா யூஸ் பண்ணுறப்ப ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் ஸ்மூத்னஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரே ஹேர் ஆகிறத இதை அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹேர் நல்லா சாஃப்டாகவும் எப்படி சொல்கிறது, ஹெல்தி ஹேராக இருக்கும். நமக்கு ஹேர் வந்து உடஞ்சி உடஞ்சி போகுதுன்னு ஹேர் பிரேக்கேஜ் நிறையா ஆகும், அது மாதிரிலாம் ஆகாது. இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணுறனால ஹேர் பிரேக்கேஜ் ரொம்ப நமக்கு கம்மியாகும். ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. அப்படிலாம் இருக்கவங்க வெறும் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் விட்டுட்டு சும்மா வெறும் ஹேர் ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணிவிட்டு வாங்களேன், ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வண்டியிலே போகிறோம், அந்த காற்றுக்கு முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ நம்ம சீப்பை வச்சு சீவுறப்ப ஒரு மாதிரி நமக்கு ஹார்ஷாக இருக்கும். அதே நீங்கள் ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சீவி பாருங்களேன், முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும், நமக்கு அவ்வளோ ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது. ஃப்ளாக்ஸீடில் நிறையா ஃபைபரு, நியூட்ரிஷன், ஒமேகா 3 கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருக்கனால அது நமக்கு ஹேருக்கு, ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு இதாக பார்ப்போம். நேற்று வந்து நம்ம ஃபேஸ்க்கானது பார்த்தோம் ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணி, அது பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணி எப்படி ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு ஒரு டிப்ஸை பார்த்துருக்கோம். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.